அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் ஒவ்வொரு சனி பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நேரமாக நிகழ்ச்சியாக இது அமைகின்றது இலக்கின் சிந்தனை. கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் மாஸ்டர். இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஈழத்தமிழர் இறமை புல்லல்ல சிங்களவர் இறமை நெல்லல்ல இதுதான் இன்றைய தலையங்கம். மாஸ்டர் கூறுங்கள். அதாவது ஔவையாருடைய ஒரு பாடல் வந்து நெல்லு கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசிமாமன் சொல்லி தொடங்குது. இப்பொழுது எங்களுடைய ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் செயற்பட்டு கொண்டிருக்கிற விதத்தை பார்த்தால் இவர் எல்லாரும் சிங்களவருடைய இறமையை நெல்லாக்கி போட்டார். அந்த நெல்லுக்கு நீ வாரி வழங்கல அதுல இருந்து எங்கட கட்சிகளுக்களால் ஓடி வர்ற அந்த வாய்க்கால்களால் ஓடி வர்றது எங்கட மக்களை கொஞ்சம் பொசிஞ்சா போதும் என்று ஒரு நிலையில வந்து செயற்படுவதை இந்த புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் கிருஷ்ணாயக்கா வந்ததற்கு பின்னர் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தோன்றுகின்றது. ஆன காரணத்தினால்தான் நாங்கள் எடுத்த வாக்கிலேயே அது குறித்து எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஈழத்தமிழுடைய இறமையே புல்லல்ல, சிங்களோட இறமை நெல்லுமல்ல, இரண்டுமே சமத்துவமான தன்மை கொண்ட இறமைகள். இலங்கை தீவிலே இரு தேசங்களாகத்தான் இலங்கை தீவு இருந்து வந்திருக்கிறது. அதற்கு அடிப்படையாக வந்து போர்த்துகீயர் வந்து எங்களுடைய நாட்டை கைப்பற்றிய காலத்தில் 1505 கோட்டை அரசை கைப்பற்றிய பின்னர் 116 ஆண்டுகள் அவர்கள் வந்து யாழ்ப்பாண அரசை கைப்பற்றுவதற்கு மிகப்பெரிய பிரயத்தனங்கள் எல்லாம் செய்துதான் கைப்பற்றினார்கள். அவர்கள் 1200 1221 ஆண்டு யாழ்ப்பாணத்தை கைப்பற்றின பின்னர் போர்த்துகீசர் அங்கு வந்து மிக குறுகிய காலத்திலேயே கிட்டத்தட்ட 1658 அளவிலேயே போர்த்துகீசரை அவர்கள் கைப்பற்றிய பொழுது எங்கள் இறமை அவர்களிடத்தில் சென்றது. அதன் பின்னர் பிரித்தானிய கிழக்கிந்திய கொம்பனி 1796 ஆண்டு தமிழ்நாட்டினுடைய சென்னையில் இருந்து ஈழத்தையும் தமிழகத்தையும் ஒன்றாக சேர்த்து ஆட்சி தொடங்கிய பொழுது பிரித்தானிய இடத்திலே சென்றது. மேலும் பிரித்தானியர் 1802 ஆண்டு இலங்கையை தனியான ஒரு முடிக்குரிய அரசாக மாற்றியதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இலங்கையினுடைய தமிழ் சிற்றரசாக இருந்த வன்னியை கைப்பற்றுவதற்கு பகிரத பிரயத்தனம் செய்து 1832 ஆண்டில் கண்டி அரசில் புரிவற்று 17 வருடத்துக்கு பிறகுதான் வன்னியை கைப்பற்றினார்கள். வன்னியை கைப்பற்றியதன் பின்னர் தான் 1833 ஆண்டு கோல்ட்பர்க் கமரோன் சீர்திருத்தத்தின் மூலம் இலங்கை முழுவதையும் ஒரு நாடாக, அதுவரை வரலாற்றிலே அப்படி இருந்ததில்லை, இலங்கை தீவு இரு அரசுகளின் தமிழ் அரசுகளின் சிங்கள அரசுகளின் ஒரு தொகுதியாக இருந்திருக்கே தவிர ஆக சப்புமால் குமாரைய ஜாழ்ப்பாணத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த 17 ஆண்டுகள் மட்டும் அது வந்து பராக்கிரமபாக ஆட்சிக்கு செல்லுதுன்னு சொன்னாலும் கூட அந்த சப்புமால் குமாரையா கூட செண்பக பெருமாள் என்கின்ற பெயரில் இருந்த தமிழன் என்பது வரலாற்று உண்மை. ஆகவே இந்த எங்களுடைய பகுதிகள் தனியாக இருந்தன, அவருடைய பகுதிகள் தனியாக இருந்தன. கடைசியாக வன்னியை வந்து 1832 ஆண்டு கைப்பற்றியதற்கு பின்னர் 1833 ஆண்டு இவர்கள் ஒரு பிறப்பாக அந்த நிலப்பிறப்புகளை எல்லாம் இணைத்து ஒரு நாடாக மாற்றினார்கள். திபிடமாக இவர்கள் மாற்றுகின்ற பொழுது தான் பிரச்சனையை தொடங்குகின்றது. ஏனென்றால் அந்த அதுக்கு அடுத்த கட்டத்தில் 1910 ஆண்டு படித்த ஆங்கிலம் படித்த சொத்துடைமை உள்ள ஆண்களுக்கான வாக்குரிமை மூலம் இலங்கையிற்கான பிரதிநிதியை தெரிவு செய்கின்ற என்ற ஒரு முறையை கொண்டு வந்தார். இதை கொண்டு வருகின்ற பொழுது 1833 ஆண்டு கமரோன் சீர்திருத்தத்தில் இலங்கை தமிழர்களுக்கான
ஒரு உறுப்பினரையும் சிங்களர்களுக்கான ஒரு உறுப்பினரை நியமித்து இரண்டு பேருமே தேச மக்கள் என்று வைத்திருந்த நிலை மாறியது. அப்ப அது மாறிய உடனே இந்த 1910 கொழும்பை மையமாக வைத்த மக்கள்ல பெருந்தொகையான மக்கள் பங்கு பெற்றாத ஒரு ஜனநாயக முறைமைக்குள், இந்த படித்தோர் குலாத்து ஜனநாயகம் என்ற முறைமைக்குள் இலங்கை தீவினுடைய ஜனநாயக தேர்தல் முறை கொண்டு செல்லப்பட்டது. அப்படி கொண்டு செல்லப்பட்டதற்கு பின்னர் மெனிங் சீர்திருத்தத்தின் மூலம் 1920 வகுப்பற பிரதிநிதித்துவத்தை இல்லாத ஒழித்து அந்தந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும், நீங்கள் கருவறை சிங்களர்கள், நீங்கள் பிரதிநிதித்துவம் கேளுங்கள், நீங்கள் கண்டி சிங்களர்கள், நீங்கள் பிரதிநிதித்துவம் கேளுங்கள், நீங்கள் இலங்கை தமிழர் பிரதிநிதித்துவம் கேளுங்கள், முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவம் கேளுங்கள், மலையக மக்கள் பிரதிநிதித்துவம் கேளுங்கள் என்று இனத்தை இனத்துக்கு எதிராக, மொழியை மொழிக்கு எதிராக, மதத்தை மதத்திற்கு எதிராக இந்த பிரித்தாளன் தந்திரத்தை தொடங்கினார்கள். அந்த பிரித்தாளம் தொடங்கி இந்த தமிழர்கள் இலங்கையில இருந்த இன நல்லுறவுகளை எல்லாம் பகைமைகளாக மாற்றிய ஒரு சூழலில் 1931 டொனமூர் அரசியலமைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். 18 வயது அடைந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்று சொல்கின்ற பொழுது பெரும்பான்மையான மக்கள் தொகையை கொண்ட சிங்களரசுகள், ஒரு குறிக்கப்பட்ட அளவு எல்லைப்பட்ட மக்கள் தொகையை கொண்ட தமிழரசுகள், இந்த ரெண்டுமே உண்டாகின்ற பொழுது அவர்கள் பெரும்பான்மையினர், நாங்கள் சிறுபான்மையினர் என்ற வடிவத்துக்கு வருகிறோம். இந்த பெரும்பான்மை சிறுபான்மை வடிவத்தை கொண்டு வந்த காரணத்தினால்தான் 1931 பின்னர் அந்த நாட்டிலே வந்து சிங்கள மந்திரி சபை உருவாகிறது. அது மட்டும், தனிச்சிங்கள மந்திரி சபை வரவில்லை. அப்படி வந்த பொழுதுதான் 1939 வந்து கல்லோயா திட்டத்தை தொடங்கி அங்க வந்து குடியேற்றத்தை தொடங்குகிறார்கள். அதன் பின்னர் இன்று மட்டும் குடியேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற இந்த முறையை இவர்கள் இவ்விதமாக கொண்டு வந்த பொழுதுதான் வடக்கு கிழக்கு தமிழருடைய பகுதி, மீதியெல்லாம் சிங்களருடைய பகுதி என்கின்ற இப்ப இருக்கிற நிலைகள் எல்லாம் தோற்றம் பெறுகின்றன. இப்படியான ஒரு சூழலில் வந்து சாதாரண மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், சிங்களர்கள் பெரும்பான்மையினர் தானே, அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் சிறுபான்மையினர் தானே இருக்கிறோம், அது நாங்கள் அவர்களிடத்திலே வந்து அவர்கள் தருவதை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தால் எங்களுக்கான வாழ்க்கை இருக்கும், ஆனால் எங்களுக்கான அந்த இறைமையை, எங்களுக்கான தன்னாட்சியை எங்களால் நிலப்படுத்திக் கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகத்துக்குள் செல்கின்றார். இதுதான் இப்போ இருக்கின்ற நிலை. இது வந்து அடிப்படையில் அனுரகுமார திருநாயக்காவுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஒற்றியாட்சி முறைக்கு கீழ் இப்ப இருக்கின்ற வடிவத்துள் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற இலங்கையர் என்கின்ற ஒரு பொது வடிவத்தை உருவாக்க முடியாது. பிரித்தானியா உருவாக்கினைத்த சிலனிஸ் என்கின்ற அந்த செயற்கையான அந்த தேசியம் வந்து, அவர்கள் வந்து 1833 1948 மட்டும் அவ்வளவு நீண்ட காலத்துக்கு முயற்சித்தும் கூட அங்கு உருவாகவில்லை. தமிழர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார்கள், சிங்களர்கள் சிங்களர்களாகத்தான் இருந்தார்கள், முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள், மலையக மக்கள் மலையக மக்களாகத்தான் இருந்தார்கள். ஆகவே இந்த எல்லாரையும் ஒன்றாக்கி இலங்கையர் என்ற ஒரு தன்மைக்குள் வைத்துக்கொண்டு பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது ஒருபொழுதும் நடைமுறை சாத்தியமற்ற ஒன்றாக வருகின்றது. இப்படியான நேரத்தில் நீங்கள் வந்து தமிழர்களுடைய இறைமையையும் சிங்களர்களுடைய இறைமையையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான், அது மனத்தளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம், அதை ஏற்றுக்கொண்டால்தான் அஞ்சன் பாலசிங் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற விடயம், அதாவது எங்களுக்குன்ற வரலாற்று தாயகம் இருந்தது, அந்த வரலாற்று தாயகம் இருந்ததை உங்களுக்கும், நீங்கள் இங்கு வாழ்கின்றீர்கள், உங்களுக்கு இருக்கிற தாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், இந்த ரெண்டையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எங்களோடு வர்த்தக ரீதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள், எங்களோடு வந்து தொழில் ரீதியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மலையக மக்கள், அவர்களும் வந்து இன்று அந்த மண்ணினுடைய குடிமக்களாக இருக்கின்றார். இவர்கள் எல்லோருக்குமான பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முறைமை என்ன என்பதை நாங்கள் பேசித்தான் கண்டறிய வேண்டுமே தவிர, உலகத்திலே இருக்கின்ற மற்ற நாடுகளில் உருவாக்கப்பட்ட வடிவங்கள் எல்லாம் கொண்டு பொருத்தியும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒற்றியாட்சியா, சமஷ்டி ஆட்சியா, ஒன்றியாட்சியா, அல்லது வந்து தனியாட்சியா என்பதெல்லாம் வந்து மக்களால் முடிசெய்யப்பட வேண்டிய ஒன்று. இதை கடந்து வேறு ஏதாவது ஒரு வகை வழிகளால் செல்ல முடியுமா என்ற அந்த கேள்வி இருக்கின்ற பொழுதுதான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த பிரச்சனை எழுந்திருக்கின்றது. என்னென்றால், இப்பொழுது அனுரகுமார திருநாயக்காவுக்கு மேல் அவர்களில் பலர் வந்து ஓரளவு நம்பிக்கை கொண்டவர்களாக காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் அனுரகுமார திருநாயக்காவுக்கு 3-2 பெரும்பான்மை வரக்கூடிய முறையிலே எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தால் அவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பார் என்கின்ற ஒரு ஒரு விதமான ஒரு விரக்தியில் தோன்றுகின்ற நம்பிக்கை,
அங்கே காணப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த விரக்தியில் தோன்றுகின்ற நம்பிக்கைக்கு இருக்கிற சிக்கலான விடயம் என்னவென்றால், அன்றைக்கும் கிருஷ்ணாக்காவுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து நோக்கினால், அவர் வந்து 1987 முற்று முழுதாக 13வது திருத்தத்தை மட்டுமில்லை, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எதிர்த்து போராடியவர்கள். தமிழர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படக்கூடாது நிலையிலே இருந்தார்கள். அதே மாதிரியா தான் பின்னர் வந்து இந்த ஸ்ரீமா சந்திரிகா பண்டார நாயக்குடைய காலத்திலே வந்து இந்த வடக்கு கிழக்குக்கான நிர்வாகத்தை விடுதலைப்புலிகளுக்கு ஒப்படைத்து அந்த நிர்வாகத்தினூடாக மக்களுக்கான வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வந்ததன் பின்னர் அரசியல் பேச்சுவார்த்தை தொடங்கப்படலாம் என்று அந்த ஒரு விதமான ஒரு சுமமான நிலை சோற்றம்பரேக்கில் கூட இவர்கள்லாம் எதிர்த்தார்கள். இவர்கள் எப்பொழுதுமே இவருடைய மனதிலே வந்து அந்த இலங்கை முழுவதும் தங்களுக்கு இறமையுள்ள நாடு, அதில் இருக்கின்ற ஒரு சமூகம் என்கின்ற அடிப்படையில் இவர்கள் செயற்பட்டவர்களாக இருந்தோம். சிக்கலான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மனநிலை மாற்றம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லைன்னு சொல்கின்ற பொழுது பிறர் சொல்கின்றார்கள், அவருக்கு இப்பொழுது வந்து சிங்கள பௌத்த மக்களுக்கு போய் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அவர் இவ்விதமாக இப்பொழுது ஒரு மெதுமையான முறையில் கையாளுகின்றார். வெற்றி பெற்றதன் பின்னர் வந்து அவர் வந்து ஒரு முறைமையான ஒரு தீர்வுக்கு வருவேறுன்ற எண்ணங்களை கூட வெளியிடுறார். ஆனால் வரலாற்றில் ரோஹண விஜய் வீரர் முழுக்க முழுக்க ரஷ்யாவிலே ஃபேட்ரிக்ஸ்ரும்ப பல்கலைக்கழகத்தில் ஈரோஸோடு முக்கிய உறுப்பினராக இருந்த அற்பிரவாசம் அவர்களுடன் படித்த அந்த பின்னணியில் கூட கிட்டத்தட்ட 46 வயதில் அவர் இப்பொழுது இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவனுடைய தகப்பன் பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் அவரால் பிபிசியில் வந்த ஒரு ஆய்வு கட்டுரையில் அவரால் உயிரோடு எரியூட்டி கொல்லப்பட்டாரா என்ற சந்தேகம் கூட எழுப்பப்பட்டது. அமிதமாக அந்த கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ரோஹண விஜய் வீரா கூட ஜாழ்ப்பாணத்தில் 1971 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 180 சிங்கள இளைஞர்களை ஜாழ்ப்பாணத்து தமிழிளைஞர்கள் வரவழைத்து அந்த பின்னணியிலே வந்து கோட்டையில் இருந்த சிறப்பு வைக்கப்பட்டிருந்த அவரை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்த ஒரு வரலாற்றிலும் கூட ஒரு நாள் என்றாலும் சிறு ரோஹண விஜயராக கூட இலங்கை தமிழர்களுடைய இறமையை ஏற்றுக்கொண்டதும் இல்லை, இலங்கை தமிழர்களுக்கான தன்னாட்சிக்கான வடிவைகளை பற்றி பேசியதும் இல்லை. ஆகவே இந்த ஜேவிபியினுடைய வரலாற்றிலேயும் ஜேவிபியினுடைய தொடர்ச்சியாக வருகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியும் வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இலங்கையினுடைய இறமையுள்ள மக்கள், இலங்கை சிங்கள நாடு, இலங்கையினுடைய சிங்கள இனம் வந்து அங்கு வந்து முக்கியமானது, பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படைகளுடன் தான் தொடர்ந்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலை தான் இன்று வரை இருக்கின்றது. இந்த நிலை இருக்கின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் வந்து மிக 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 கவனத்துடன் இன்றைய காலகட்டத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஆசிரியர் சங்கத்துடைய முக்கிய கருத்தாக இருக்கின்றது. மாஸ்டர், நான் அரசு அவர்களிடம் செல்வதற்கு முன்னதாக ஒரு விடயத்தை உங்களிடம் இந்த தெளிவு பெற விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், இறமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் நீங்கள் கூறினீர்கள். என்ன விதமான விடயங்களை வெளிப்படுத்தி செயல்படுத்துவதை இறமையை உறுதிப்படுத்தும் என்று நீங்கள் கூற முடியுமா? அதாவது இலங்கையில், அதாவது அரசியல் மொழியில் பேசாவிட்டாலும் கூட, இலங்கையில் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லீம் மலையக மக்களும் சமத்துவமுள்ள குடிகள் என்கின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தை அவர் வெளிப்படுத்தி அந்த அடிப்படையில் வந்து சிங்களத்துக்கும் பௌத்தத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் உரிமையில் அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தனித்துவமான அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் காலத்துக்கு ஏற்ற முறையிலே மாற்றுவோம் என்று சொன்னார் என்றாலே எல்லோருடைய இறமையும் வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற நிலை வரும். ஒரு சாதாரண விஷயம், அதாவது நாட்டினுடைய அரச தலைவர் என்ற முறையில் இந்த அரச தலைவர் நிறைவேற்று அதிகாரமுள்ள அரச தலைவர் உருவாக்கப்பட்டதே, அது ஜெரட் வில்சன் தான் அதை உருவாக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஜெயவர்த்தனுடன் சேர்ந்து அவர் உருவாக்குகின்ற பொழுது அது உருவாக்கினதுக்கான காரணமே ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலே மிக பெரும்பான்மையான ஆசனங்கள் வந்து சிங்களவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் சட்ட வாக்கத்தை அவர்களால் அவர்களுக்குரியதாக இருக்க முடிய மற்ற மக்களுக்கு உரியதாக இருக்காது.
ஆகவே இந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி என்பவர் அதனை ஒழுங்குபடுத்தி எல்லா மக்களுக்கும் உரிய ஒரு ஆட்சி முறைமையை கொண்டு வந்து உருவாக்கினார். அப்படி நடக்கவில்லை, ஆனால் உருவாக்கினதற்கான காரணம் அது. அப்பொழுதிருந்தே இந்த பிரச்சனை இருக்கின்றது, நாளைக்கும் இருக்கும். என்னன்னு சொன்னால், நீங்கள் இலங்கையில் எல்லா மக்களும், நாங்கள் இப்பொழுது பிரித்தானியாவில் இருக்கின்றோம், நாங்கள் வந்து உண்மையில் வந்து நாங்கள் இங்கு வந்து இனத்துவ சிறுபான்மையமாக தான் இருக்கின்றோம். ஆனால் சட்டத்தின் முன்னால் நாங்கள் எல்லோரும் சமம். சட்டத்துக்கு முன்னால் பிரித்தானிய குடிகள் எல்லோரும் சமம். எவரும் வந்து நாங்கள் சமம் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சட்ட அமுலாக்கத்தின் மூலமும் நீதித்துறை மூலமும் அதற்கான பாதுகாப்பையும் நீதியையும் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை சொல்வதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? அது இல்லை, அதைத்தான் இப்போ அனுர குமார தசநாயக்கா இந்த அரசு தலைவருக்கான தேர்தல் பிரச்சாரங்களின் மூலம் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தார். என்னவென்றால், இன மத மொழி பேதமின்றி அந்த நாட்டில் எல்லோரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருவேன் என்று கூறுவதை, அதை ஏற்பதில் தவறு இருக்கிறதா? இல்லை இல்லை, அவர் இன மத மொழி வேறுபாடின்றி ஒரு சூழலை எதிர்ப்பாக உருவாக்கி தருகிறேன் என்று கூறுகின்றார். ஆனால் என்ன மாதிரி உருவாக்க போகணும்? ஏன்டா இது வந்து இலங்கையில் இருக்கிற சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை வாயால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் எல்லோரும் வந்து இன மத மொழி வேறுபாடின்றி வாழ்வோம் என்று. ஆனால் என்ன மாதிரியாக அதை உருவாக்கி தருவதற்கு முயற்சிக்கின்றார்? மார்க்சிய வழியில் நீங்கள் சிந்திப்பவர்களாக இருந்தால் அந்த நேரத்திலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வேணும்? அரசியலமைப்பில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவேன். அவர் சில விடயங்களை சுட்டிக்காட்டிவிட்டார். நான் ஒரு பதவி, முழுமையான ஒரு பதவியை எடுப்பதற்கு முன்னதாகவே என்னால் சில விடயங்களை செயல்படுத்தி காட்ட முடியும், அந்த ஆரம்ப கட்ட விடயங்களை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்று சில விடயங்களை காட்டும் பொழுது அது மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. அது ஒரு பிள்ளையான ஒரு பார்வை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆனால் நடைமுறையிலே வந்து அவர் தன்னுடைய காபந்தரித்த அரசாங்கத்தை அமைக்கின்ற பொழுது புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பாக இருந்து தமிழர்களையும் துன்புறுத்தியவர் சொல்லப்படுகிற ஒருவரையும், அதே நேரத்தில் வந்து விமானப்படைக்கு ஒரு பிரிவுக்கு ஒரு 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 உபப்பிரிவுக்கு விங் கமாண்டராக இருந்து 400க்கும் மேற்பட்ட பறப்புகளை யுத்த நேரத்திலே எங்களுடைய சாகசத்தின் மேல் செய்து பல குண்டுகளை வீசி ஐக்கிய நாடு சபையினால் அவரும் யுத்த குற்றம், மனிதத்துக்கு எதிரான குற்றம் செய்தார் என்று சந்தேகிக்கப்பட்டு பெயர் குறிக்கப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து பதவியில் வைக்கின்றார். அப்போ இவர்களை தவிர்ந்த வேறு ஒருவருமே இவருக்கு கிடைக்கவில்லையா? பிரதம மந்திரியை நியமித்தார், அது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயமா இருந்தது என்றால், அவர் வந்து சமூக நீதிக்காக பாடுபட்டார், பெண்களுடைய நலனுக்காக பாடுபட்டார், அதுவும் வந்து வலுவிழந்த மற்றும் வந்து எய்ட்ஸ் வேலை பாதிக்கப்பட்ட பெண்களுடைய உரிமைகளுக்கெல்லாம் பாடுபட்டார், கல்விக்காக வந்து பல விஷயங்களை செய்தார். அவிதமாக வந்து செய்கின்ற பொழுது இவருக்கு மேல் இருக்கின்ற அழுத்தங்கள் தான் மற்ற தன்மையில் ஏற்படுத்தி இருக்கின்றன. ஆக இது ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் சாதிக்கவில்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஆளுநர்கள் நியமித்த பொழுது ஒரே ஒரு தமிழ் ஆளுநர் மட்டும் நியமிக்கப்படுகின்றார். மலையகத்துக்கு ஏன் தமிழ் ஆளுநர் ஒன்று நியமிக்கப்படக்கூடாது, மற்ற கிளப்புக்கு ஏன் வந்து ஒரு தமிழ் ஆளுநர் நியமிக்கப்படவில்லை, இதுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியாது. அது அப்படி என்றால் இன்னும் அந்த சிங்கள பௌத்த பேரினவாத மனநிலை வந்து இருக்கின்றது. அது ஒரு வேளை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் வெல்றதுக்கான ஒன்றாக இருக்கலாம், தேர்தல் வெல்றதுக்கான ஒன்றாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இங்கு சுமந்திரன் அவர்கள் செய்த ஒரு தவறான செயல் காரணமாக, அதாவது சஜீவ் பிரேமதாசாவுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னதன் மூலமாக இந்த தேர்தலில் வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் மலையகத்திலும் வந்து சஜித் பிரேமதாச பெருமளவு வாக்கை பெற்றது. அவருடைய வாக்களை அவர் வார்த்தைகள் அது வரவில்லை. சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் எங்களை பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த அந்த ஏற்பட்ட அந்த மாற்றத்தை வந்து இன்னொரு விதமாக வெளிப்படுத்துகின்றார்கள். தமிழ் மக்களுடைய வாக்கு இல்லாமதே சிங்கள மக்கள் சிங்கள அரசு தலைமை உருவாகலாம், இதைத்தான் கோத்தபாயம் சொன்னார் சொல்லி, நாங்கள் எங்களுக்கு பெரும்பான்மையாக வாக்களித்த மக்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நடக்கிறோம் என்றுதான் இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கே சொன்னார். அது மாதிரி நல்ல விடயம் தானே. இப்ப தமிழ் தேசியத்துக்கு ஒருவராகவும் சிங்கள தேசத்துக்கு ஒருவருமாகத்தானே அந்த பொது வேட்பாளர் அந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்கு சுட்டிக்காட்டப்பட்டது, அவர் குறியீடாக கொண்டு வரப்பட்டது. அப்ப அது தெளிவுபடுத்துகிறது இந்த இந்த நிலைமை அங்கே இருக்கின்றது. ஆனால் இப்போ அனுரகுமார் திசநாயக்கா பொறுத்த மட்டும் அவர் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கிறார் என்று சில காரியங்களில் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இப்ப சிலர் கூறுகிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாம் என்று கூறுகிறார்கள்.
சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க என்று சொல்வதற்கு நான் அரசர்களிடம் வருகிறேன். நன்றி மாஸ்டர். சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் இப்ப மாஸ்டர் கூறினார், நம்பிக்கையை கொடுப்பவராக பார்க்கப்படுகிறார் என்று கூறும் பொழுது அதற்கு என்ன காரணம்? தமிழ் மக்களை பொறுத்து மட்டும், தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நம்பிக்கை என்றது என்ன விதத்துல நம்பிக்கையை நாங்கள் அனுராமையில வைக்கலாம் என்றது எனக்கு விளங்கல. ஏனென்றால் முழுக்க முழுக்க இனவாதம். இப்ப மஹிந்த ராஜபக்ஷ அவ்வாறும், ரணில் விக்ரமசிங்க அவ்வாறும், அனுரகுமார திசநாயக்கம் அவ்வாறு தான். அதுல எந்த வித வித்தியாசம் எல்லாச்சிங்கிறவர்களும் ஒரே மாதிரி. 2009 மஹிந்தாண்ட கதிரையில அனுரகுமார திசாநாயக்கா இருந்திருந்தால் இதை விட மோசமாக இருந்திருக்கு, அவ்வளவுதான். வேற இது இல்லை. இப்ப தமிழர்களுக்கு அந்த நம்பிக்கை என்றது என்ன என்று சொன்னால், உங்கள் இனத்தின் மீதான நம்பிக்கையை இழக்கின்ற போது இன்னொருவர் உதல் போறவன் வாரவன் எல்லாம் நம்பிக்கை வைக்கத்தான் தோன்றும். நீங்கள் தெருவில் போறவன் வாரவன், பக்கத்து விட்டு அங்காளிக்காரன் இஞ்சாலிக்காரன் எல்லாரையும் நீ நம்பி நம்ப வேண்டிய ஒரு நிலை வரும். ஏனென்றால் நீ எப்ப அது ஆனால் உண்டு, இதெல்லாம் போலியன் தெரிஞ்சுதான் இப்ப இந்த உன்னில நீ நம்பிக்கை வைப்ப, அப்ப ஒன்றும் இருக்கா? அதான் சிக்கல். அடுத்தது இப்ப நீங்கள் சொன்னீங்கள், எல்லோரும் ஒரு இளைஞராக, அந்த வசனம் என்ன, எல்லாரும் ஒன்றாக ஒரே இளைஞராக, இன மத மொழி பேதமின்றி இளைஞராக நாங்கள் வாழலாம் அந்த நாட்டில் என்றுதான் அவர் கூறியிருந்தார். சரி, நல்லது நல்லது, அது நல்லது. இப்ப நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இந்தியாவில எல்லா மாநிலத்தையும் கலைச்சு எல்லாரும் ஒரு இந்தியர் என்று வாழுங்க முதல். சரியோ? அப்ப அமெரிக்காவில டெக்சஸ்ல இருந்து எல்லா மாநில கவர்னரையும் அடிச்சு கலைச்சு போட்டு எல்லாரும் ஒரே அமெரிக்கன் என்று இருந்து காட்டுங்கோ, நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி. நான் பிராக்டிக்கலா தான் கேட்கிறேன், எங்களுக்கு ஒரு நீதி இல்லை. நீ தமிழ்நாட்டில் இருப்பியா முதல்வரை வச்சுக்கொண்டு, ஆந்திராவில் இருப்பியா, அங்க காஷ்மீருக்கு காணி அதிகாரத்தோட இருப்பியா, நான் மட்டும் சிங்களவனோட அடிபட்டு வாழணும். அதுல இதத்தன் சிதம்பரம் கூறினவர் என்ன என்ன, அந்த போர்ணத்தை கடைசி கட்டத்துல 2009 அத அந்த மக்களை காப்பாத்துக்கொண்டு போய் கேட்க கேட்க சொன்னவர், நீங்களும் சிங்களவர்களுடன் இணைந்து வாழ பழகுங்கள். ஓகே, நாங்கள் பிரச்சனை இல்லை, அடிபட்டு செத்தாலும் வந்து வந்துட்டான். இப்ப சீனாக்காரன் ஓடி திரியறாலே, நீ சீனாக்காரனோட இணைஞ்சு வாழ பழகி கொள்ள. பிறகு நெஞ்ச வந்து சீனா வந்து இதுல பருத்துறையில இருக்குது, மன்னாரில் இருக்குன்றே குளறி கொண்டு வருற. நீயும் சீனாக்காரனும் இணைஞ்சு உன் பாகிஸ்தான்காரனோட இணைஞ்சு வாழலாம். இந்த கசினாவை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீ மூத்தையும் பார்க்காம இந்தியா ஓடி வந்தடி, கட்டிப்பிட்டு கதையா என்ற நாங்கள் எல்லாரும் உண்ட. அப்ப உனக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி என்றென்று இல்லை. சரியோ? நாங்கள் இலங்கையர் என்றது இலங்கையர் என்றது இலங்கை, ஆனால் இது இனம் என்றதை நீங்கள் அனுராகமான சிதநாயக்கா உணர வேண்டும். நாங்கள் சிங்களவர்களோட இணைந்து வாழ முடியாது. இணைந்து வாழுவோம் என்று சொன்னால் என்னத்துக்கு 33 பேர்த்துக்கு 1500 போராடுறோம், என்னத்துக்கு அகிம்சை வழியில போராடுறோம்? அப்ப இவ்வளவு காலம் போராடினது, உயிரை விட்டது, இத்தனை பேச்சுக்களுக்கு போனது, நோர்வே வந்து மத்தியஸ்தம் வகித்ததெல்லாம் முட்டாள்தனம் என்று யோசிக்கிறோமா? இவ்வளவு பேரும் அறிவுகட்ட முட்டாளுகள். நாங்கள் இப்ப 4 பேர் ஒன்றா இணைஞ்சிருக்க என்று சொல்றோம் நாங்கள் அறிவு சார். அப்படித்தான், அப்படி என்ன எழுதி கொடுங்கோ, எல்லாருமா சேர்ந்து எழுதி கொடுங்கோ. இப்படி நாங்கள் செய்தது போல இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரி காணாமல் போனவர்கள் எல்லாத்தையும் மைந்தா கொண்டு போகையில நாங்களே சுட்டு கொண்டுட்டோம், அல்லது அவையே தற்கொலை செய்துட்டார்கள், அல்லது இப்ப இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரி அவையல் அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு போட்டினோம் என்று நீங்களே எழுதி கொடுத்து ஒண்டா வாழப்பழங்க. ஏனென்றால் இதுல பாருங்க, கதைக்காதவன் நேரண்டா வெடிச்சத்தம் கேட்காமல் வெளிநாட்டுக்கு ஓடி வந்தவன், ஒரு இழப்பை சந்திக்காதவன். இந்த போராட்டத்துல போராட்டம் என்றால் என்னென்று தெரியாம வளர்ந்தவர்கள் தான் ஒன்றாயிருப்போம், கூடியிருப்போம். இப்ப தேசிய தலைவரை யோசிப்பாங்க, தேசிய தலைவர் என்றால் தான் சின்ன குழந்தைய வரையக்க சுமார் ஒரு கடையில, அந்த கடையை மனசு அந்த கடையில வந்து நின்ற நேவிஜி அவன்கிட்ட சிகரெட்டையும் வாங்கி குடிச்சிட்டு அவனை தூக்கி வெளியில போட்டுட்டு அடிக்கிறானாம். அப்ப தான் தேப்பனிட்ட கேக்குறாடா, அவர் சும்மா இருக்கிறவனுக்கு என்னப்பாடி, அதை இப்படித்தான் நீ அதை பாக்காதவா என்று தன்னை இழுத்து கொண்டு போவான். அப்படித்தான்
இப்ப ஒரு கேள்வி, சமகாலத்தில் தமிழ் தரப்பினுடைய சிந்தனை ஓட்டங்கள் அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இப்ப கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இவ்வளவு காலமும் இருந்த சிங்கள தலைவர்கள் ஏமாத்தி வந்தார்கள், ஊழல் கொண்ட அரசியல்வாதிகள் என்று சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கனுடைய போக்கு, அவருடைய கொள்கைகள், அவருடைய திட்டத்தில் ஒரு மாறுபட்ட புதிய வடிவத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு காலமும் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள், இவ்வளவு காலமும் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்த்திருந்தீர்கள், ஏன் இன்னும் ஒரு தடவை இவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது என்று கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அது சிங்களவன் தான் யோசிக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு எல்லாரும் கெடுதி செய்தார்கள். இப்ப அனுரகுமார திசாநாயக்கா சந்திரன் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்து குதிக்கல, உதே ஊழல் செய்த அரசுல அமைச்சரா இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். உடனாலும் எங்க போனவர் இல்ல, ஊழல் நடக்க உடனாலும் இங்க இருந்தவர் ரெண்டாயிரம் தேடி பாத்தீங்களா? நாடாளுமன்றத்தை விட்டு ஓடி இருக்கலாமே, அந்த ஊழல் மிக்க நாடாளுமன்றத்தில் நான் இருக்க மாட்டேன் சொல்லி இவனாலும் எங்க ஐயா இருந்தே. நீ இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏமாத்துறான், அது தமிழருக்கும் தெரியும், கன பேருக்கு தெரியும் ஏமாத்துறான்னு. ஆனால் அந்த இதுக்குள்ள ஏதாவது தங்களுக்கு ஏதோ நலன் வந்து தமிழ் கட்சிகளை இங்க பாக்கலாம் தானே, அவையில பொறுத்தவரையிலும் என்னத்துக்கு இங்கேயாவது தமிழற்ற நலன் இல்லத்தானே, தங்கட நலன். அப்ப ஒருத்தனை பெரியவனா காட்டி அவனை நம்பலாம் என்று சனத்துக்கு காட்டினா தான் தங்கட பிழை போடும். தமிழர் தரப்பினுடைய, தமிழ் அரசியல்வாதிகளுடைய கையாளாகாத தனம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்று சொன்னால் உங்களை நம்பாத சனம் உங்களை நம்பவில்லை என்றதால் தான் எல்லாரையும் நம்ப வேண்டிய நிலையா கிடக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலே காவடி எடுக்க வேண்டிய நிலை. என்றால் நீங்கள் அந்த சனத்துக்கு ஒரு சரியான அரசியலை கொடுத்திருந்தால் இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு அந்த மக்கள் போயிருக்க மாட்டாங்க. விடுதலை புலிகள் காலத்தில் பாருங்கள், தெளிவான அரசியல், மக்களும் தெளிவாகத்தான் இருந்தார்கள், எவரும் ஏமாற்ற முடியும். ஆனால் இன்றும் கூட நீங்கள் பாருங்கள், நான் நினைக்கிறேன் டெய்லி மிரர் பேந்தும் ஒரு கோலம் போட்டு எழுதியிருந்தாங்க. அப்ப அவன் போடுறான், யாழ் மாவட்டத்துல மூன்று சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் கட்சிகளின் ஆதரவோடு, அதாவது தமிழர் கட்சியின் ஆதரவோட 2,30,000 வாக்கை எடுத்தனர். ஆனால் ஒரே ஒரு தமிழ் வேட்பாளர் 1,16,000 வாக்கை எடுத்தார் ஒரு கொஞ்ச நாளைக்கு. அப்ப அந்த இது இருக்குது, இன்னும் அந்த மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு கூட பக்குவம் இல்லாதான் அந்த பிரச்சனை. இப்ப நீங்கள் உங்களுக்கு அரசியல் வேண்டாம், உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியும். சரி, உங்களோட மக்களை புரிஞ்சு கொள்ற பக்குவம் அது சாதாரணம், அது ஒரு மனித, அது என்ன சொல்றது, அது ஒரு அது ஒரு பகுத்தறிவு என்று சொல்லலாம். அது உங்களோட மக்கள் மனநிலையை புரிஞ்சு கொள்ளுங்கள் முதல். இன்னொரு விடயம், இப்ப நீங்கள் கூறினீர்கள் அந்த நாட்டில் சேர்ந்து வாழ்வது கடினம் என்று நீங்கள் கூறினீர்கள். எங்களுக்கென்றொரு இறமை, எங்களுக்கென்றொரு மண், எங்களுக்கென்றொரு பகுதி மாகாணம் இருக்கின்றது என்று நீங்கள் கூறினீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களோடு 100க்கு 100 விதமான எங்கள் தமிழ் இனம் ஒத்து, உங்களோடு உங்களுடைய கருத்துக்கோடு ஒத்துப்போகும். என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மாகாண அதிகாரங்களை பகிர்ந்து கொண்டால் இது ஏற்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்குமா தமிழ் தரப்பை பொறுத்தமட்டில்? முழுமையாக அதிகாரங்களை பகிர வேண்டும், உண்மைதான். சரி, இப்ப நாட்டை எடுப்பது என்பது நேரடியாக கிழுவங்கதியால வெட்டி கொண்டுவே எல்லையில நடுறதில்லை, படிப்படியா போகணும். ஒவ்வொரு அதிகாரங்களை பெற்று அதை டெவலப் பண்ணி போகணும். நீங்கள் கூறினது மாதிரி மாகாணங்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பது அது முதல் படி, அது இறுதி தீர்வில்லாட்டியும் அது முதல் படி, அதை எடுக்கலாம். உண்மையில் அதை எடுத்துக்கொண்டு அங்காலே நாங்கள் எங்களுக்குரிய அரசுகளை பலப்படுத்தி கொண்டு நகரலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிகாரங்களை கொடுத்து விட்டு மத்திய அரசை வைத்து அதை கட்டுப்படுத்துவது, அதை பறிப்பது, அதை நடைமுறை இல்லாமல் செய்வது. பாருங்கள், மாகாண அரசு ஆளுநர் என்ற பதவி இப்ப வந்தது, மாகாண அரசு முறைமை கொண்டு வந்த அப்புறம்தான் ஆளுநர் இலங்கையில வந்தது. ஆளுநர் ஆற்றையால் மத்திய அரசின் ஆள், முதலமைச்சர் ஆற்றையால் மாகாணத்தின் ஆள், முதலமைச்சர் இல்ல ஆளுநர் இருக்கிறார். அப்ப பாத்தீங்களோ, என்றால் தனக்கு தேவையானதை அவன் செய்யறான், உனக்கு தேவையானதை இல்லாமல் செய்யறான். தேர்தல் கூட இல்லை, தேர்தல் கூட இல்லை. சரி, இதெல்லாத்தையும் நீங்க மாத்துங்க முதலாவது.
அடுத்ததாக நான் சொன்னது போல தொல்லியல் திணைக்களத்தை தடை செய்ய வேண்டும். சரியோ, பௌத்தர்கள் வாழாத இடத்துல பௌத்த கோயில நீங்கள் கட்டாதே, இப்படி கன பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் அடிக்கடி நான் உங்களோடு பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்தில் ஒரு நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் தெளிவாக கூறினீர்கள், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற 87% படையணிகள் அவற்றை சமமாக மற்ற பகுதிகளுக்கு அவர்கள் பரப்ப வேண்டும். இரண்டாவது, காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறினீர்கள். தொல்லியல் திணைக்களம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை அழித்தொழித்துக்கின்ற செயல்பாடுகள் தான் கடந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு வெகு வீரியமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து விகாரிகள் கட்டுப்படுகின்றது. அங்காங்கே நூற்றுக்கணக்கான விகாரிகள் இந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு வந்திருக்கின்றது. இவற்றை உடனடியாக நிறுத்தினால் நீங்கள் நிற்கிறீர்களா? சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று நம்புகிறீர்களா? இது நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், இதுதான் இப்ப தமிழ் மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. இது ஒரு பிரச்சாரமாக பரவப்படுகின்றது. நாங்கள் ஒரு தெளிவு பெற வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன். இது அடிப்படை பிரச்சனைகள். ஏனென்று சொன்னால், ஒரு எங்களிடம் அடிப்படையான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யறீர்கள் என்று சொன்னால், நீங்களா இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு அதே நாங்கள் பிரச்சனையை தீக்கணும் என்று வர்ற அளவுக்கு கொண்டங்களை விட்டுருக்கிறீங்க. இது நீங்கள் உருவாக்கின பிரச்சனையா? அது நீங்கள் கட்டாயம் தீர்க்கத்தான் வேண்டிய, அது உங்களோட பிரச்சனை. நீங்களாக வலிந்து உருவாக்கிய பிரச்சனைகள் இது வழியே. இது எங்களோட ஆரம்ப பிரச்சனை இல்லை. எங்கட மிக ஒரு பெரிய ஒரு எங்கட இலட்சியத்தை மடை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டவைதான் இவை. இவை எனக்கு நீங்கள் திட்டமிட்டு, அதாவது இதைத்தான் சொல்றது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புன்னு சொல்லி அது நீங்கள் நிறுத்த வேண்டும். அது நிறுத்த அதுக்கு அப்பால் வந்து இது வந்து அடிப்படை பிரச்சனை. அதை நிறுத்துவது என்ன? எல்லா மக்களும் ஒரே உரிமையுடன் வாழ்வது. இது வந்து அந்த அனைத்துலக சட்ட விதிகளை மதிப்பதே தவிர எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதில்லை. நீங்கள் காணியை கொடுப்பது, படையினரை அகற்றுவது, பேச்சு சுதந்திரத்தை கொடுப்பது, அரசியல் கைதிகளை விடுவது வந்து அனைத்துலகத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். அவ்வளவுதான். எங்களுக்கு இங்கே நீங்கள் ஒன்று முதலில் நன்மையை செய்து விட்டு போகவில்லை. நீங்கள் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறீர்கள். சரி, அடுத்ததாகத்தான் எங்கள் பிரச்சனை இருக்கிறது. அப்ப இது எல்லாம் எங்களுக்கு, இது நீங்கள் செய்யுங்கள், அது ஒரு நல்லெண்ண முயற்சியாக அதை பார்க்கலாமே தவிர இது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது மாதிரி அதிகாரத்தை கொடுக்கவும் உரிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ப நெடுக நீங்கள் திருப்ப கனட குமார திசாநாயக்கா வந்து எல்லோரும் இலங்கையர் என்று சொல்லுறார் என்றால் அதுவே முதலாவது குற்றம். அதோட சாப்டர் க்ளோஸ். எல்லோரும் ஒரு இலங்கையர் என்றால் நாங்கள் பேச தேவையில்லை. இதற்கு பிறகு நாங்கள் அவரை நம்ப தேவையில்லை என்பதுதான் அர்த்தம். எல்லோரும் ஒரு இலங்கையர் என்று சொன்னால் எங்களையே அழிச்சீர்கள், எங்களையே நாங்களே போராடினோம் உங்களுக்கு எதிராக. நன்றி அரசுகளை, தொடர்ந்து உரையாடலாம். மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இலங்கை தீவில் இருக்கின்ற நிலைமைகள், தமிழர் தரப்பு பேசுகின்ற விடயங்கள், சிங்கள தரப்பினர் பேசுகின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், இனவாதத்தை கக்கும் விமல் வீரவன்ச அவர்கள் கூறியிருக்கின்றார் ஒற்றை ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று. அப்படி என்று சொன்னால், இப்ப நாங்கள் பேசிய விடயங்கள், அதாவது அதிகாரங்களை பரவலாக எல்லா மாகாணங்களுக்கும் சரியாக பரப்புவது, தமிழ் மக்களுடைய உரிமைகள் சமமாக கொடுப்பதற்கு, சிங்கள தேசத்தில் அந்த நிலைமையை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் தயாரா? இது ஒரு நல்ல கேள்வியாக இருக்கிறீர்கள். என்னன்னு சொன்னால், விமல் வீரவன்சவும் ஜேவிபியினுடைய பின்னணியில் வந்து வர்றான். அப்படி ஜேவிபி எப்படியான ஒரு அரசியல் சித்தாந்தத்தை மக்களிடையே வந்து ஆழப்படுத்தி இருக்கிறதுக்கு விமல் வீரவன்ச வெளிப்படையான ஒருத்தர். இதிலே கூறுவார்கள், இந்த ரேசிசத்தை பற்றி கதைப்பவர்கள், இனவரியை பற்றி கதைப்பவர்கள், இந்த ஸ்டீரியோடைப் ரேசிசம் ஒன்று இருக்கிறது. அதாவது மனதுக்குள் இனவாதத்தை வைத்துக்கொண்டு புன்னகைத்து கொண்டே இன்னொரு மனிதனை வந்து அவனுடைய இனம் சார்ந்து வாழப்படாது பண்ணுவது, அது இதை விட ஆபத்தானது. நேரடியாக கதைக்கின்ற பொழுது இவர் என்னுடைய எதிரி என்றது இனங்கால முடியும் தள்ளி நின்று வாழ்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அனுரகுமார் திருநாயக்க அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், நான் வந்து மாகாண சபையில் போலீஸ் அதிகாரத்தை எந்த காரணம் கொண்டும் தரமாட்டேன். போலீஸ் அதிகாரத்தை எந்த காரணம் கொண்டும் தரமாட்டேன் என்று அதை கருத்தேன் என்று சொன்னால், நாங்கள் தான் கட்டுப்பாட்டாளர்களாக இருப்போம், நீங்கள் கட்டுப்பட்டு வாழுங்கள். அதோடய முடிஞ்சது.
அந்த ஒரு சொல்லோடையும் முடிஞ்சது. ஒரு பகுதி ஆளப்போறோம், மற்றவர்கள் ஆளப்படுவீர்கள். அடுத்தது இன்னொன்று சொல்றது என்னென்றால், நில உரிமையை பொறுத்த மட்டும் கூட அவர் தெளிவாக சொல்றார், நில உரிமையை பொறுத்த மட்டும் கூட நாங்கள் வந்து நில உரிமையை பற்றி யோசிக்கலாம். அதாவது இந்த வீட்டில் நான் இருக்கிறது, நீ என்னையா யோசிக்கிறது? நிச்சயத்தை எனக்கு தாரு, இந்த வீட்டில் நான் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறேன். இந்த கண்ணால் தெரியுது, வடக்கு கிழக்கில் இலங்கை முழுக்க நாங்கள் இருந்தவர்களெல்லாம் முடியட்டும், கடைசியாக வடக்கு கிழக்கில் தமிழர்கள் வந்து தங்களுக்கான வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறனாலும் தெரியுது. அது என்னத்தையா யோசிக்க போறீங்க? நில உரிமையை தர்றதுக்கு நீ வாழ்ற மண்ணில் உனக்கு உரிமை இல்லைன்னா, நீ பிறந்த மண்ணில் உனக்கு உரிமை இருந்தால் இன்னும் இடதுசாரி தத்துவம் கதைக்கிறீங்க. முதல்ல இடதுசாரி தத்துவத்தில் வந்து இன்னும் மத நிற மொழி பேதங்கள் எல்லாம் கடக்கிறதாக இருந்தால் மனிதத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதத்துவத்தை ஏற்றுக்கொள்வதால்தான் மனிதத்துவத்துக்குரிய அடிப்படையாக இருக்கின்ற வாழ்விடம் உணவு ஆடை இது வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் சமத்துவமாக பகிரப்பட வேண்டும். அதான் முதலாவதான விவசாய தத்துவத்துடைய அடிப்படையே அது. அப்போ நீ மனிதத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நீ இடதுசாரியும் இல்லை, அதே நேரத்தில் வந்து வளர்ச்சிகள் வந்து அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நில உரிமையோ இல்லாட்டி வந்து பொலிஸ் உரிமையோ தரமாட்டேன்னு சொல்கின்றீர்கள். அப்படி என்றால் என்ன? அதாவது அதுக்கு தான் நான் இந்த தலையங்கத்திலே ஈழத்தமிழ் இறமை புல்லல்ல, சிங்கள இறமை நெல்லல்லன்னு போட்டது அதுக்காகத்தான். ஏதும் சிங்களத்தமிழ் இறமை தான் நெல், நாங்கள் அதுக்கு வாரி வாரி வழங்குவோம், அதிலிருந்து ஏதாவது தேங்கி வழிஞ்சு வந்தால் நீங்கள் அதை நக்கி குடியுங்கள் என்ற ஒரு பின்னணியிலே வாழ்கின்றால், குறிப்பாக வந்து இலங்கையினுடைய மனித உரிமை ஆணையாளராக இருந்த முன்னாள் ஆணையாளராக இருந்த அம்பிகா சக்குநாதன் அவர்கள் இந்த ஜனாதிபதி தெரிவிக்கு பின்னர் வந்து கூறியிருக்கின்ற விடயங்கள் முக்கியமானது. அவர் சொல்கின்றார், சிவில் சமூகத்தில் சிலர் புதிய ஜனாதிபதியை விமர்சிக்கக்கூடாது, அது அவரை பலவீனப்படுத்தும், அவருக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்கின்றனர். இவர்கள் அவரின் தவறுகளை நியாயப்படுத்தும் அல்லது அலட்சியம் செய்யும் நிலையை உருவாக்கி அவரை மீண்டும் ஒரு ராஜபக்சவாக மாற்றி விடுவார் என்கின்ற அச்சம் ஏற்படுகின்ற கூறியிருக்கின்றார். அத்தோடு வந்து இது முக்கியமாக ஈழத்தமிழர் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகின்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், புதிய ஜனாதிபதி தமிழர்கள் நம்பிக்கையவில்லை விரும்பினால் சிங்கள பௌத்த பேரினவாதம் பேசுவர்களுக்கான அவரின் கூட்டையும் ஆதரவையும் விலக்க வேண்டும். இது நடைபெறுமா? அத்தனை நாங்களும் கேள்வி எழுப்பியிருக்கின்றோம். பேரினவாத அலைகள் ஓய்ந்து நல்லிணக்க நீராடுவது அனுரா அவர்களுக்கு ஆகக்கூடிய காரியமா? அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமான மாதிரி இந்த பேரினவாத அலைகள் ஓய்ந்து நல்லிணக்க உறவில் அவர் நீராடுவது ஆகக்கூடிய காரியமான்றால் அது துணிவாக பேசப்பட வேண்டிய விடயம், அதை நேரடியாக சொல்ல வேண்டிய விடயம். நடந்த சம்பவங்களுக்கு வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலை. இப்போ பிரான்சுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலே வந்து பல பிரச்சனைகள் நடந்தது, பிறகு வந்து அவர்கள் தங்களுக்குள் நல்லிணக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். தென்னாப்பிரிக்காவிலே வெள்ளையர்களுக்கும் ஆப்பிரிக்கும் இடையிலே வந்து பெரிய பிரச்சனை நடந்தது, ஆனால் அதுக்கு பின்னர் இணக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். எப்பொழுது இணக்கப்பட்டு கொண்டு வரலாம்? முதலில் வந்து உண்மைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரலாற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பின்னணியை வாயினால் வெளிப்படுத்த வேண்டும், நடந்தவற்றை மறக்க வேண்டும், அந்த பின்னால் அடைய வேண்டும். அது ஒன்றுக்குமே சாத்தியக்கூறில்லை. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த ஈழத்தமிழர் இறமை நீக்கத்தையும் ஈழத்தமிழர் தேசிய நீக்கத்தையும் செய்வதற்கு நாங்கள் பல பல உத்திகளை கையாள்வோம். இந்த இடத்திலே நிருபா சுப்பிரமணியம் அவர்கள் ஹிந்துவினுடைய ஊடகவியலாளராக நீண்ட காலம் இலங்கையில் இருந்தவர், அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், அழகாக சொன்னார். அதாவது வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தோ கல்வியை கொடுத்தோ அல்லது அவர்களுடைய சாதாரண வாழ்க்கைக்குரிய தேவைகளை கொடுத்தோ அவர்கள் நீங்கள் திருப்திப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வரலாற்று அனுபவத்தின் அடிப்படையிலே மூலையில் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு வடக்கு கிழக்கு பிரதேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வடக்கு கிழக்கு பிரதேசத்தை அவர்கள் தங்கள் சொந்தமாக அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு முறையை நீங்கள் தோற்ற செய்தீர்கள் மட்டும்தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்தை சொன்னார். இதாங்க வாழ்ந்தவர்கள் சொல்கின்ற விடயம். ஆனபடினால்தான் இந்த இடத்துல வந்து சொல்கின்ற விடயம் என்னவென்றால், அனுரா சிங்கள மக்களுக்கு பல நன்மைகளை இந்த அவர் ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்திருக்கின்றனர், அதை இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. இன்னொரு வகையில் பார்க்க போனால், முதலாளித்துவத்துக்கு எதிரான அதனுடைய இந்த வியாபகத்தன்மையை குறைக்கக்கூடிய பல விடயங்களை செய்கின்றார். அது சிங்கள மக்களுக்கு அவர் செய்கின்ற விடயங்களுக்கு சிங்கள மக்கள் நன்றி உள்ள இருப்பார்கள். அது எங்களுக்கும் நாங்கள் பொதுப்படியாக வந்து மனிதர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரியாக அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய எழுச்சிக்கு செய்யப்படுகின்ற விஷயங்களை போற்றுகின்றோம். ஆனால்
அரிஸ் சொன்ன மாதிரி இவைகள் எல்லாம் வந்து எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு அல்ல. எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொன்னால், பிரித்தானிய அரசாங்கம் செய்த, காலனித்துவ அரசாங்கம் செய்த சிக்கல் காரணமாக நாங்கள் வந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வடிவத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் மேற்குலகத்தினுடைய கொள்கைகளை, மேற்குலகத்துடைய சித்தாந்தங்களை எதிர்க்கிற நீங்கள் அவர்கள் உருவாக்கிய இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை மட்டும் ஏன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு தெரியுதானே, வரலாற்றுக்கு முன்பு நாங்கள் வடக்கு கிழக்கில் ஜாழ்ப்பாண அரசும் வன்னி அரசுக்கு மற்ற பகுதியில் வந்து மற்ற பகுதியில் இருந்த மட்டுமில்லை, கண்டி அரசனுடைய கடைசி நாலு அரசர்களும் தமிழ் அரசர்களாக இருந்து உங்களை பாதுகாத்தார்கள். கோட்டை அரசில் வந்து என்ன அழகப்பர் என்றவர் அங்கே இருந்து கோட்டை அரசு அந்த நேரத்தில் சீநாட்டிலிருந்து பாதுகாத்தார் என்றதெல்லாம் வரலாறு. ஆகவே உங்களை பாதுகாக்கிறதுக்கு என்று நாங்கள் வருவோம், எப்பொழுது எங்களுடைய தன்மையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இதை யார் வலியுறுத்துவது, யார் இதை? இங்குதான் இந்த கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து நீங்கள் எங்களுக்கு பிச்சை போட வேண்டும் என்று கையேந்து மட்டும் அவர்களுக்கு தாங்கள் என்ன செய்யணும் என்று தெரியாது. அவர்கள் பிச்சியை அழகாக எப்படி போடுவது, ஒரு சேர்த்த போடுறதா ரெண்டு சேர்த்த போடுறான்னு சோதிச்சு கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் வந்து தன்மானத்தோடு வந்து தேசிய தலைவர்கள் கூறிய மிக முக்கியமான கருத்து அதுதான், அதாவது இனமானம் தன்மானம் வேண்டும். அது இனமானம் தன்மானம் இருந்தால்தான் நான் நீயும் சமம் என்று சொல்ற அந்த தன்மை, அதாவது நான் இந்த மண்ணில் பிறந்த, நான் இந்த மண்ணில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நீ யார் ஐயா என்ன பார்த்து இந்த பகுதியில் வந்து அப்படி செய் இப்படி செய்ன்னு சொல்வதற்கு இந்த ஒரு வசனத்தை சொல்லாமல் நாங்கள் எங்களை பக்கத்துக்கு உரிமை கேட்கிறோம் என்றும் நாங்கள் பிரிஞ்சு போறதை கேட்கிறோம் என்றும் என்னையே. அது மாத்திரம் இல்லை, இந்த சமஸ்டி ஒற்றையாட்சி எல்லாமே முயற்சிக்கப்பட்டு அவ்வளவும் இளத்தவர்களுக்கு அழிவை கொடுத்த ஒரு பின்னணியில் தான் ரஷ்ய இளத்தவர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் நடைமுறை அரசை கொண்டு வந்ததும் வாழ்ந்ததுமான வரலாறு வருகின்றது. அது தெரிந்து கொண்டும் திரும்பவும் வந்து இந்த பழையபடி வேதாள முருங்க மரத்திலன்னு சொல்லி முந்தைய அம்பளி மாமா கதையில வந்து பழையபடி வேதாளத்து முருங்க மரத்திலிருந்து வந்து முடியும் கதை. அது மாதிரி முடிக்கிற பொழுது திரும்ப வந்து சமஸ்டி. சமஸ்டின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது வந்து சம கூட்டாட்சி என்பது எப்பொழுது வருமென்றா, அந்த அரசியல் சாசனத்துல வந்து மக்களுடைய சட்டத்தின் முன்னால் சமம் என்று அந்த தன்மை உறுதிப்படுத்தப்பட்டாலும் சமஸ்டியை பற்றிய கதைக்கலாம். இங்கு சட்டத்தின் முன் சமம் என்றது தான் பிரச்சனையாவே இருக்குது. சட்டத்தின் முன் சமம் என்றது பிரச்சனையா இருக்கிற இடத்துல இப்பொழுது எல்லாருமே சமஸ்டியை பற்றி கைகொள்கிட்டார்கள். ஏனென்றால் எல்லாருமே மக்களுக்கு நம்பிக்கை இழக்கின்றார்கள். ஆனால் அரிஸ் கூறியது போல 2,14,000 வாக்கள் வந்து பொது வேட்பாளருக்கு விழுந்து விழுந்தன்னு சொன்னால், 2,14,000 மக்கள் வந்து இந்த தங்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி தன்மையை இறைமையின் அடிப்படையில் நிலைநிறுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. ஆனால் குப்பை கூட்டங்கள் என்று என்ன செய்கின்றன என்றால், அந்த சங்கு சின்னத்தையும் எனக்கு ஒரு தனிப்பட்ட கட்சி தனக்கு சொந்தமானதாக தேர்தல் ஆணையகத்தில் பெற்றிருக்கின்றது. ஆனால் சங்க சின்னத்தை யாருக்குமே பயன்படுத்த வேண்டாம், தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் அது உரியதல்ல, அதை தேர்தலுக்கான ஒரு குறியீடாக மாற்றி மாசுபடுத்தியாக படுத்த வேண்டாம் என்றெல்லாம் பேசப்பட்ட அந்த தன்மையை மறந்து தமிழன் தான் தந்த தலையில மண்ணவாரி போடுற தன்மையில வந்து இந்த சங்க சின்னத்தை வந்து ஒரு கட்சிக்குரிய சின்னமாக மாற்றுகின்ற அளவுக்கு போயிருக்கிறார் என்று சொன்னால், சங்க சின்னத்துக்கு மக்கள் அளித்த அந்த வாக்கை இந்த மூட பெயர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அறியாமல் அளித்தார்கள் நினைக்கின்றார். அப்படி அல்ல, அவர்கள் உணர்ந்தான் அளித்தார்கள். நீங்க சங்கு சின்னத்துக்கு தலையில வைத்தாலும் உங்களுக்கு வந்து 10 ஓட்டு விழுந்தது 10 ஓட்டு தான் விழும், அதுக்கு உங்களுக்கு விழாது. இந்த எங்களுடைய மக்களுடைய அந்த பகுத்தறிவு தன்மையை நீங்கள் ஏழும் என்றால் பயங்கரவாத திருச்சத்தையும் எடுத்து போட்டு, 6வது திருத்தத்தையும் எடுத்து போட்டு, அதுக்கு பிறகு பேருங்கள் மக்கள் இதே பேருங்கள். இத்தனை இளமாக்கள் குழு குழுவாக வந்து தேர்தலுக்கு பணம் கட்டுகிற அன்றைக்கு வந்து தமிழ் மரபுரிமை கட்சி என்று ஒரு இளைஞர்களுடைய அணி வந்து இன்றைக்கு கட்டுக்காசு கட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து தங்களுடைய கருத்தில் போட்டி போட வழிக்கிடுகின்றார்கள். எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு ஆயத்தமாக கொண்டு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு வந்து தேர்தலை பற்றிய ஒரு கருத்தரங்கம் பேராசிரியர் அந்த துறை பேராசிரியர்கள் தலைமையுடன் நடைபெற்றிருக்கின்றது. அப்ப இளம் சமுதாயத்தில் ஆயத்தமா இருக்கின்றார். பெண்கள் வந்து தங்களுக்கு 25% பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இருக்கு. அப்ப எல்லா மக்களும் பேசுறதுக்கான இந்த வலிமையை வந்து இந்த ஒரு பொது வேட்பாளரை ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால், இந்த பொது வேட்பாளரை குழப்புகின்ற பொழுது அதை குழப்புகின்ற உங்கள் எல்லோருக்கும் நீங்கள் நவம்பர் 14 பார்ப்பீர்கள். தமிழ் மக்கள் எப்படியான முகத்தில் அவங்களுக்கு எப்படியான செருப்படியை தருவார்கள் என்பதை 14 கண்டுகொள்ளதான் கூறக்கூடியதாக இருக்கின்றன. நன்றி, நன்றி மாஸ்டர். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விதமான பதிலடி எங்களுடைய
மக்கள் கொடுப்பார்கள் என்று அரசர்களுடைய கூட வருகின்றேன். தேர்தல் நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தமிழர் தாயகத்தில் பெரிய ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தை விட இப்பொழுது பலர் வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அனுராகுமார திசாநாயக்க அவனுடைய அலை தெற்கிலங்கையில் ஒரு பாரிய அலையாக இருக்கின்றது. சஜித்தும் பிரணிலும் கூட்டு சேர்ந்து எவ்வளத்தை செய்தாலும் அங்கே ஒரு மாற்றம் பெறப்போன்றதை அந்த அறிகுறியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு ட்ரிமராக வடக்கு கிழக்கில் சின்னொரு குழுவினர்கள் அனுராகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இதுவரை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு நிறைய பிளவுகளும் பிரிவுகளும் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிறைய பேர் சுயேட்சையாக அந்த தேர்தலில் களமிறங்கப் போகின்றார்கள். இது தமிழ் இனத்தை மேலும் பலவீனப்படுத்த போகின்றதா? இது ஒரு அபாய மணி அடிக்கும் ஒரு நிலைமையை பார்க்கிறீர்களா? தமிழர் ஒன்றை யோசிக்க வேண்டும். அனுராகுமார திசாநாயக்க வந்து தனது கட்சியை ஒருங்கிணைத்து இளைஞர்கள் எல்லோரும் ஒரு அரசியல் வேண்டுமென்று வந்தாலும் அந்த இளைஞர்கள் எல்லோரும் அவரை ஆதரிக்கிற அளவு மாதிரித்தான் ஒரு கட்சியாகத்தான் அவர்கள் நிற்கிறார்கள். சிதற பண்ணையில எல்லோரும் தனித்தனியாக, இப்ப கொழும்பு பல்கலைக்கழகத்திலிருந்து 10 பேர், கிழனியிலிருந்து 10 பேர், தேவத்தனபுரிலிருந்து 10 பேர், அப்படி எழுந்த மனமா யாரும் கேட்கல. அதை அவர்கள் ஒரு புரட்சியாக அல்லது ஒரு எழுச்சியாக காட்டினாலும் அதுக்குள் ஒரு ஒருங்கிணைவு இருக்கிறது என்பதை நாங்கள் தமிழர்கள் உன்னிப்பாக பார்க்க மறந்து விட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவர் 10 பேர், இவர் 10 பேர், பிரிஞ்சு நிற்கின்றோம். உண்மையில் இதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலை, பாதகமான நிலை அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே. அவர் சிங்களவர்களுக்கான ஒரு ஒருங்கிணைவை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அவரை பார்த்து தமிழர்களுக்கான பிரிவை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். உண்டு, எல்லாத்தையும் நீங்கள் தலைகளாகத்தான் இன்டர்பிரட் பண்ணி பார்க்கறது. அப்ப இப்ப அதே பாணியில் அதே என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்குள் ஒரு ஒருங்கிணைவை கொண்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், பல்கலைக்கழகத்தில இருந்து 5 பேர் இறக்கலாமோ, இப்படித்தான் கதைக்கிறாங்க. பல்கலைக்கழகத்துல 4 லெக்சரர் இறக்கலாமோ, அல்லது அங்க 4-5 பிரின்சிபல கொண்டு போடலாமோ. பிறகு வந்து அரசியல் என்றா உனக்கு என்னென்றே தெரியாமட்டான் தெரியல. இப்ப பல்கலைக்கழகத்துல இருக்கிற லெக்சரர் போடலாமோண்டா, லெக்சரரா இருக்கிறது மட்டும் அரசியலுக்கு தகுதி என்று ஆரம்பிச்சுள்ளது. இப்ப சரி, இப்ப ஏன் அனுராகுமார திசாநாயக்காவுக்கு கொழும்பு பல்கலைக்கழகமும் அல்லது ஸ்ரீஜெயபத்தனோர பல்கலைக்கழகங்களோ, எல்லா பல்கலைக்கழக ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து ஏன் அனுராகுமார திசாநாயக்காவையும் கட்சியையும் ஆதரிக்கிறது? ஏன் அங்க தங்கட யூனிவர்சிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட் யூனியன் தலைவர் லெக்சரர் மேல ப்ரொஃபசர் மேல இறக்கலாம்? அதான் அரசியல் முதிர்ச்சி என்றது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நல்லவர்களை தெரிவு செய்து, மக்களுக்கு தொண்டு செய்பவர்களை தெரிவு செய்து, மக்களுக்குரியவர்களை தெரிவு செய்து, அவருக்கு ஒருங்கிணைந்து உங்கள் வாக்குகளை வழங்குவதும் மக்களை அரசியல் மயப்படுத்துவதும் தான் பல்கலைக்கழகங்களின் வேலையே தவிர, நீங்கள் எல்லோரும் அந்த லெக்சரையும் இந்த லெக்சரையும் தூக்கி வந்து அரசியலுக்கு போட்டு திருப்பி அது உள்ளதையும் கெடுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இன்னும், அதாவது நாங்கள் உங்களை புத்திஜீவிகளாக என்று பார்க்கிற அதே நேரத்தில் அடிமாட்டு முட்டாள்களாக நீங்கள் மாறக்கூடிய நிலைதான் உருவாகும். உண்மை ஒரு கேள்வி, இப்ப நீங்கள் அனுராகுமார் திசாநாயக்க அவனுடைய எழுச்சியும் அவர் எவ்வாறு அந்த சிங்கள மக்களை ஒன்றிணைத்தார் என்ற விடயங்களை நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்க கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. சொன்னால், தமிழ் இனம், மூத்த குடி, போராடிய இனம், படித்த இனம், இவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய திறமை ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கின்றது. அந்த இனத்தினுடைய இருப்பு ஒரு ஆபத்தான நிலை இருக்கின்றது. அனுராகுமார திசாநாயக்காவால் அவ்வாறான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அனுராகுமார திசாநாயக்காவால் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை இல்லை. தமிழர் தரப்பினால் ஏன் இது செய்ய முடியவில்லை, என்ன காரணம்? ஒன்று, தமிழர்கள் என்னென்று சொன்னால், நாங்கள் போராடிய ஒரு இனம், எங்கள் மீது எதிரிகளின் அழுத்தங்கள், புலனாய்வுத்துறையின் தாக்குதல்கள் என்று சொல்லி எங்களை பிரித்தாழ்வது என்று சொல்லி உள்ளக புலனாய்வுத்துறை, அதாவது ஸ்ரீலங்கா அரசின் புலனாய்வுத்துறை, பிராந்திய நாடுகளின் புலனாய்வு அமைப்புகள், வல்லரசுகளின் புலனாய்வு அமைப்புகள் என்று பல நாடுகளின் தாக்குதல் இருக்கும், பல நாடுகளின் ஊடுருவல்கள் இருக்கும், பல புலவுகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும். அது நிச்சயம், அது எதிரி என்பவன் பலமானவன்.
அவர் அவன் கட்டாயம் தங்கள் எதிரி ஒரு நாளும் உங்களுக்கு நல்லது செய்வான் என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்த மண்டல் இப்ப எதிரி உங்களுக்கு நல்லது செய்வான் என்றுதான் ஆதரவு கொடுக்க போகிறோம். அதாவது நீங்கள் எதிரியை எதிரியின் இடத்தில் வையுங்கள், நண்பனை நண்பனின் இடத்தில் வையுங்கள், அவர் ரெண்டையும் கலந்து விட்டால் பிரச்சனையா போகும். உங்களுக்கு பிறகு தெரியாது யார், இப்ப இந்தியா மாதிரி தான் முடியும், ரஷ்யாவோ அமெரிக்கான்னு இப்ப இந்தியாவுக்கு தெரியாது, இந்த பக்கம் போறோம்னு தெரியாதான் நிக்குது. இப்ப பிரான்ஸ்ல ஓடி போய் நிக்கிறாங்க, ரஷ்யா மாட்டா இப்ப அமெரிக்கா மாட்டான் பிரான்ஸ்ல போய் நிக்கிறாங்க. இப்ப இனி அடுத்தது எந்த நாள்ல நிப்பாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. அப்படியான ஒரு நிலை, அதே ஒரு நிலையை நாங்களும் எடுக்க வேண்டும். யார் எதிரி யார் நண்பன் என்னன்றதை முதல் யோசியுங்கள். சிங்கள இனம் உங்களுக்கு எதிரியான் நண்பனா என்றதை, அதாவது சிங்கள அரச இயந்திரம் உங்களுக்கு எதிரியான நண்பனா, அல்லது எந்த அதாவது நண்பன்டா எந்த அளவுக்கு நீங்கள் வைத்திருக்க வேண்டும், ஒன்றாய் வாழலாமா வாழக்கூடாதுன்றதை முதல் முடிவெடுத்து போட்டு நீங்கள் அரசியலுக்கு இறங்கு. இப்ப இதுவரை ஒன்றுமே தெரியாத நிலையில் இன்றைக்கு உப்பாரான ஒரு பெரிய 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 குழப்பங்கள்லாம் இருக்கும். இப்ப நீங்கள் கூறியது போல அவர் எந்த அவங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை, அந்த ஒரு பொருளாதார பிரச்சனையே தங்கள் நாட்டை சீரழிக்க போறது, மக்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, தங்களோட குழந்தைகள் எதிர்காலம் பாதிக்கப்பட போகின்றது, எங்களுக்கு ஒரு நாடு வேணும், எங்களுடைய வரலாறு அழிய போகின்றது, எங்களோட மொழி அழிய போகிறது, எங்களோட கலாச்சாரம் அழிய போகிறது என்பதற்காக அவர்கள் சீர் செய்கிறார்கள். உதய் தமிழர்கள் தானே அதிகமாக செய்ய வேண்டும், அவர்கள் தானே அந்த தேசத்தில் இவ்வளவு இழப்புகளை சந்தித்தவர்கள், இவ்வளவு இன அழிப்பு, ஒரு விடயத்திலும் தமிழ் மக்கள் நிமிர முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்தார்கள். அப்ப இது தமிழர் தரப்பு செய்ய வேண்டியதை சிங்கள தரப்பு அப்படி செய்வதை அப்படி இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் நாங்கள்லாம் இதில் தீவிரமாக இயங்க வேண்டியது. நாங்கள் அவ்வளவுக்கு பிளவடைந்து போய் நிற்கிறோம். உண்மையில் இப்ப ரஷ்யா பாருங்கள் என்ன சொல்கிறார், இந்த போரை உக்ரைன் போரை எமது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இல்லாது செய்வதற்கு வெஸ்ட் முனைகிறது. அதான் முதலாம் இப்ப இந்த வாரம் வெளியிட்ட பத்திரிகையில் அவர்கள் கூறியிருக்கிறாங்க, ரஷ்ய மொழிக்கான நிதிய ஒதுக்கீடு மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நாம் சொல்றோம், எங்களை கலாச்சாரம் இல்லாமல் கூட எங்களை வரலாறு அழிஞ்சு போகும் என்றதான் நம்ம அது வரைக்கும் அது அந்த கலாச்சாரத்தையும் தன் மக்களையும் தன் வரலாற்றையும் பாதுகாக்கத்தான் அணுகுண்டேன்னு சொல்றேன். அணுக்குண்டு வேற ஒன்றும் இல்லை, இப்ப அணுக்குண்டை நான் வச்சிருக்கிறது வந்து அதுக்கு பயன்படாத அணுக்குண்டு எனக்கு என்னத்துக்குன்றதை அவன் கேட்கிறான். அதே போலதான் நீங்கள் அத்தனை பேரும் உங்களோட வரலாற்றுக்கும் உங்களோட மக்களின் எதிர்காலத்துக்கும் உங்களோட குழந்தைகள் நீங்கள் செத்து போவீங்க, இன்னும் ஒரு 10-20 இப்ப இதுல நிக்கிறவங்கள கத்துறவங்கள நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-25 வயசுல உங்களை காண கிடையாது. இப்ப அடுத்த சந்ததி பற்றி நீங்கள் சிந்திச்சீங்களா? இப்ப சிங்களவன் ஏன் இப்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் தன் நாட்டை பாதுகாக்கணும் ஏன் ஒடுத்துகிறான், அவன் தனக்காக இல்லை, அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததியை பற்றி அவன் யோசிக்கிறான். நீங்கள் அப்ப யாராவது யோசிச்சீங்களா? நீங்கள் இது கேட்க நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டு அது ஆண்டு நான் அந்த கதையில இருந்து எம்பியா இருந்து நான் ஒரு எம்பியா இருந்தனால அல்லது எம்பிக்கு எம்பி சீட்டுக்கு காசு காட்டினான் அதுவும் ஒரு பெருமை. இந்த முன்னாள் நாடாளுமன்றத்துல போட்டிட்டவர் என்று இப்ப அரசு தலைவருக்கு 35 பேர் வாக்குகட்டினா என்னண்டா அது ஒரு பெருமை. ரெண்டு அரசு தலைவர் தேர்தலில் இவர் போட்டியிட்டவர் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக இருந்தார், அது பெரிய மௌனம் தானே. அப்படி எல்லாம் வாழ்ந்து போட்டு போறதுக்கு நிக்கிறீங்க. அப்ப இதை நாங்கள் என்ன சொல்றது, இது என்ன சொல்றேன்னு சொல்ல தேவையில்லை, இது சீரமைக்கப்பட வேண்டும், மறுசீரமைக்கப்பட வேண்டும். நிதி கடன் கொடுத்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் மறுசீரமைக்கிறாங்களே இல்லோ, அதே மாதிரி அந்த வட்டிக்கான அது வட்டி வீதம் 1-10 வீதம் இருக்கும், 1-12 வீதம் இருக்கும், 1-5 வரிய கடன் தொகை, 1-10 வரி, அதே எப்படி மறுசீரமைக்கிறாங்களோ அதே போல இந்த அத்தனை குழப்பங்களும் மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதுக்கு மறுசீரமைக்கிறதுக்கு தனாஞ்சாதி சொல்றது போல துறைசார் நிபுணர்கள் இணைக்கப்பட வேண்டும். சரியோ அதே நேரத்தில் வந்து சமூக மூலதனம் வந்து இணைக்கப்பட வேண்டும். ரெண்டும் இணைக்கப்பட்டுத்தான் அந்த மறுசீரமைப்பு செய்யலாம். அதை சிங்களை தலைமைகள் செய்கின்றன. எங்களை பொறுத்த மட்டும் வந்து என்ன சிக்கலன்னு சொன்னால் வெளிநாடுகளிலும் இந்த இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் கூட ஃபார் ரைட்ஸ் வந்து இனி இல்லைன்னு வெற்றி பெற்று கொண்டு வராங்க. அப்போ பாக்கேக்கில் வெளிநாடு புகழ்ந்த நாடுகளிலும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரொம்ப கஷ்டமாக வரப்போகுது. அதோட பொருளாதாரமும் படு வீழ்ச்சிகளை போய் கொண்டிருக்குது. உலகம் 3வது மகாஜுத்தத்துக்கு சிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியான ஒரு நிலையில வந்து அவனவனுக்கு தன் தாய் நாட்டை தேடி ஒரு நிலை வரப்போகுது. அப்படி தாய் நாட்டை தேடி ஒரு நிலையில நாங்கள் எங்களுக்கு என்ன அங்க என்ன நடந்தாலும் இருக்கிறதோ அல்லது வந்து நாங்கள் நீங்க சொன்னீங்க அதான் மறுசீரமைக்கிறேன்டா யார் மறுசீரமைக்க வேணும், எல்லாரும் ஒன்று சேர வேணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து கூடியிருந்து கலைக்க வேணும்.
நான் கதைக்கிறதான் நீ கதைக்க வேணும், நீ கதைக்கிறதுக்கு நான் எதிர் என்று சொல்ல கதைக்க வழிகிறோம் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா இடத்துலேருந்து கூறி கதைச்சால்தான் அந்த இடத்துல தான் வந்து கருத்தியல் வளர்ச்சி வரும். அது செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக கிழக்கு தமிழர் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு வெளியிட்டிருக்கேன்னு சொன்னால், அம்பார திருவண்ணாமலை போன்ற தொகுதிகளில் நாங்கள் வந்து இப்படி பல சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சு தேர்தலில் ஈடுபட்டோம்னு சொன்னால், கடைசியாக அந்த பகுதியில் வந்து தங்களுக்கு வந்து என்ன தேசிய பட்டியல் மூலம்தான் பிரதிநிதித்துவம் கிடைச்சி கொண்டு வந்தது, அதுவும் கூட இல்லா போகுது, பெரிய அபாயம் பெறப்போகுது. தேசிய பட்டியல் மூலம்தான் அம்பாறைக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடைச்சிதான். இப்போ இந்த மாதிரியாக எல்லாம் வந்து 100 பிரிஞ்சு நின்று கேட்டதோ அவ்வளவுதான், தேசிய பட்டியலும் கூட சிங்கள அல்லது தமிழர் இல்லாத ஒருவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகிற நிலை வேறு. அந்தள மோசமாக வந்து இந்த ஒரு கதிர, அதுவும் வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் சொல்லி இவ்வளோ காலத்துக்கு ஏதாவது செய்திருக்கிறீங்களா, இந்த கதிரையை சொல்லி கொடுங்கோ. ஒருவரும் இதுவரையும் இந்த கதிரையை பயன்படுத்தி ஒன்றுமே செய்ததில்லை. கடைசியாக வந்து நீங்கள் பார் பெர்மிட் வேணுங்கன்ற அவமானத்துக்கெல்லாம் வந்து முடிச்சிருக்கிறீங்க. அந்த அந்த நிலையில் இதுதான் என்னுடைய ஆதங்கம். இதுதான் நீங்கள் கூறிய விடயம் தான். அதாவது நிலை என்ன என்று தெரியும். இப்போ நீங்கள் கூறுவீர்கள், நாங்கள் ஒரு சரியான பாதையில் செல்வதாக இருந்தால் ஒன்று சேர வேண்டும் என்று கூறினீர்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 35 ஒரு தொகுதியில் நிற்கப் போகிறார்கள் என்றால் இது என்ன செய்தியை கூறுகிறது? எனக்கு புரியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் இந்த நிலை, நீங்கள் என்னோடு ஒத்துப்போகிறீர்களோ அரசவர்கள் ஒத்துப்போகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. தமிழ் மக்களுடைய இந்த சிதைந்த இவ்வாறான ஒரு நிலைக்கு முழு காரணமும் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெளிநாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும். காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் கூறிய விடயம்தான். அதாவது ஒன்று சேர்ந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சரியான திட்டத்தின் ஊடாக மக்களை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அதற்கான ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ஆரம்பிக்க முடியாமலே அது அடியோடு தரமட்டமாக்கப்பட போகின்ற ஒரு நிலைமையைத்தான் நான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் கூறுகிறேன். தவறாக கூறினால் என் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதைத்தான் நான் பார்க்கின்றேன். முழு காரணமும் இவர்கள். இந்த நிலை மாற்றத்தை எவ்வாறு ஏற்படுத்தலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மாஸ்டர்? அதாவது வந்து நீங்களும் வந்து அதாவது எங்கள் நாடு எங்கள் மக்கள் என்ற அந்த ஆதங்கத்தில் பேசுகின்றீர்கள். ஊரில் இருக்கின்ற மக்களும் எங்கள் நாடு எங்கள் மக்கள் எப்படியாவது நாங்கள் வாழ வேணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள். அது எல்லா ஈழத்தமிழ்ந்து இருக்கின்ற இயற்கையான மண்ணின் மேலும் மக்களின் மேலும் இருக்கின்ற பற்று. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது விமர்சனங்கள் வந்து ஒரு பொழுதும் வந்து இன்னொருவரை குறைப்பதற்காக கூறப்படுவதில்லை. இன்னொருவரில் இருக்கிற பலவீனத்தை சுட்டிக்காட்டி பலப்படுத்துறதுக்கு அல்லது இன்னொருக்கின்ற குறையை சுட்டிக்காட்டி நிறைவு செய்வதற்கு தான் விமர்சனங்கள் வருகின்றன. அவை எவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்தாலும் அதில் எந்தளவு தூரத்துக்கு எங்களுக்கு தேவை இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் கருத்தில் எடுத்து வாழ வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. அது அந்த வகையில் வந்து ஒன்றி ஒன்று தான் செய்யலாம். தயவு செய்து முந்தி வந்து மாசத்துக்கு ஒரு நாள் இந்த பிரித்தானியாவில் வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற துறைசார் அறிஞர்களும் சரி, இங்கிருக்கின்ற மாணவர்களும் சரி, இங்கிருக்கின்ற தொழிலாளர்களும் மற்றைய நடுத்தர வர்க்கத்து வாழ்றவர்களும் சரி, எல்லாரும் மாசத்தில் ஒரு நாள் கூடி அந்த இடத்துல இருந்து சத்யாந்திர மதிப்புக்குரிய பேரறிஞர் சத்யாந்திர நரேசன் சத்யாந்திர தலைமையில் வந்து உரையாடுவோம். உரையாடுகின்ற போது பலரும் பலரும் பேசுவார்கள். அந்த மாதிரி திரும்ப மக்களுடைய அந்த அமைப்புகளை உருவாக்குங்கள், உருவாக்கி பேசுங்கள். உங்கள் யாருக்கும் யாரும் எதிரியா நிக்க முடியாது. இந்த ஒரு தமிழருக்கு இன்னொரு தமிழர் எதிரியானா எல்லா தமிழரும் அழிவோம். இதுதான் உண்மை. ஆகிய நாங்கள் ஒருத்தருக்கு ஒரு எதிரியா வரவில்லை. எல்லாரும் பல பல ஆற்றுள்ளவர்களா இருக்கின்றீர்கள், பல பல நெஞ்சுரமுள்ளவர்களா இருக்கின்றது. அதுக்கெல்லாம் ஒன்று திரட்டுவதற்கு ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து எல்லாரும் பேச வேண்டும். அந்த பேசுவதற்குரிய தன்மையை வந்து நாள் கடத்தி கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. எவ்வளவு விரைவாக இப்போ இந்த இண்டையில இருந்து இன்றைக்கு வந்து 5 இருக்கிறது, இன்னும் ஒரு 5 பாராளுமன்ற வேட்பாளர்கள் ஒழுங்கான முறையில் கட்டமைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பாராளுமன்ற தேர்தல் வந்து ஈழத்தமிழர்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே இது இவ்வளவு குறுகிய காலத்தில் செயல்பட முடியாமல் இருக்க காரணம் என்ன? எல்லாரும் வந்து அங்கேயும் இங்கேயும் ஒரு ஒரு திசைகளில் திரிஞ்சு போட்டு எப்படி தேசத்தை கட்டி எழுப்புறது? ஒரு தேசிய தலைவன் நாளும் பொழுதும் காலையிலிருந்து மாலை மட்டும் அவனுடைய உயிருள்ளவரை வந்து வாழ்ந்தானே, அந்த முன்மாதிரி என்றால் உங்களுக்கு தெரிய இல்லையா? அந்த மாதிரியான ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு தலைவனுக்குள்ள இருந்தும் கூட உங்களுக்கு தெரிய இல்லையா? எல்லாருக்கும் தான் கேள்வி.
என்னன்னு சொன்னா எல்லாரிலும் பலவீனம் இருக்கிறது, எங்களிலும் பலவீனம் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு எல்லைக்குள் தான் சிந்திப்போம், ஆனா எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து கூடி இருந்து பேசிக்கலாம். அந்த எல்லைகள் உடைந்து அது பேர் இப்ப அரசு வந்து ஒரு ரசாயன பேராசிரியராக இருந்தவர் என்ற முறையில வந்து அவருக்கு தெரியும் மொழிக்குள் வந்து எப்பயுமே வந்து ரசாயன தாக்கத்து உள்ளாகின்ற பொழுது அவைகள் உள்ளுக்குள் வந்து மோதி மோதி மோதித்தான் கடைசியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் இல்லையா. அரசு போதாமல் எந்த ஒரு ரசாயன மாற்றமாவது நடக்க முடியுமா? இன்னொரு ரசாயன மாற்றம் எப்பயாவது ரசாயனத்தில் ஏற்பட்டிருக்கிறதா? அதாவது நாங்கள் மோதத்தான் வேணும். அந்த மோதல் வந்து அன்பு மோதலாக சகோதரத்துவ மோதலாக அமைந்து நாட்டையும் தேசத்தையும் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். இதைத்தான் நான் எவ்வளவு ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வருகின்றேன். நாங்கள் அரசியலில் முதிர்ச்சி உள்ளவர்களாக உங்களோட கருத்துக்கு நான் ஒத்துப்போகவில்லை என்றால் ஆங்கிலத்தில் சொல்லிப்போட்டு போவார்கள், லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி என்று போயிடுவார்கள். அதற்காக உங்கள் மீது நான் காழ்ப்புணர்ப்பு வைக்க வேண்டும் என்றே. இதுதான் தமிழரிடம் இருக்கின்ற ஒரு குறைபாடாக நான் நிறைய இடத்தில் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் உடனடியாக ஒரு பேரை சூட்டி விடுவார்கள், அவருடைய முகவர், இவருடைய ஆட்கள், இப்படியெல்லாம் கூறுவது எந்த விதத்திலும் ஆரோக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க முடியாது. இது தமிழ் இனத்தில் பரவலாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம், நாளாந்தம் பார்க்கின்ற விடயம். நீங்கள் செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள், இணையதளங்களை எடுத்து பாருங்கள், வருகின்ற தலைப்புச் செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் உசுப்பிலேத்தும் அரசியல் பதிலடி கொடுத்தார், இதுதான் வருகின்ற. இது வந்து சுகமாக இருக்கும், அந்த விரும்புவர்களுக்கு அது சுகமாக இருக்கும். ஆனால் இது தமிழ் மக்களுடைய இறமையை பாதுகாப்பதற்கு, அவருடைய இருப்பை பாதுகாப்பதற்கு, மொழியை பாதுகாப்பதற்கு எந்த விதத்திலும் வழிவகுக்கப் போவதில்லை. இதுதான் என்னிடம் இருக்கின்ற வேதனை. நான் இது எவ்வளவு காலமாக கூறிக்கொண்டு வருகின்றேன். வானொலியில் கூறும் பொழுது கூறினார்கள், நீங்கள் என்னென்று கேட்க முடியும், எல்லோரையும் வந்து ஒன்று சேருங்கள் என்று. ஒரு காலமும் எல்லோரும் வந்து ஒன்று சேருங்கள் என்று யாருமே கூறுவதில்லை. கட்சிகள் நீங்கள் தனித்தனியாக இருக்கணும், சுயாதீனமாக செயல்பட வேண்டும். ஆனால் டைவர்சிட்டி என்று கூறுவார்கள், ஒரு எல்லை இருக்கின்ற அந்த விழுமியங்களை மதியுங்கள், அது மாறுபடுத்தான் இருக்கும் ஒவ்வொருவரும். அதாவது நீங்கள் இப்போ கூறியதுதான் சரி, பலர் இருந்து உரையாடும் பொழுது பல கருத்துக்கள் வரும் பொழுது அதிலிருந்து ஒரு தெளிவு பிறக்கும், சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இதைத்தான் புரோக்கன் ரெக்கார்ட் மாதிரி இப்போ 3-4 வருஷமாக நாங்கள் எல்லோருமே கூறிக்கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த நிலை மாறுவதாக என்னால் அவதானிக்க முடியவில்லை. இப்பொழுது அங்கு மண்ணில வந்து அந்த நிலை வந்து மிகப்பெரிய சிக்கல்கள் உணர்ந்து விட்டிருக்கிறது. இப்பொழுது வந்து இப்பொழுது எங்களுடைய மண் வந்து அரசியல் மொழியில கூறுவதாக இருந்தால் மிக அவசரகால நிலையில் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டோம் என்றால் நாளைய எதிர்காலத்தை சரியாக சிந்திக்கலாம். மேலும் சுருக்கமாக அரசவர்கள் நீங்கள் இந்த நிலை மாற்றத்தை எவ்வாறு கையாளலாம் என்று நீங்கள் சுருக்கமாக கூறுங்கள். நிலை மாற்றத்தை என்று சொன்னால் அதை சுருக்கமாக கையாள்வதற்கு ஒரு வழிமுறையை பொது வேட்பாளர் என்ற இதில் முறையில் கொண்டு வந்தார். அது டெஸ்டிங் கிரவுண்ட் என்று சொல்லலாம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் லெபனான் மீது இஸ்ரேல் பட நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறது. ஆனால் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலோட சொல்லியிருக்கிறது மட்டுப்படுத்தப்பட்டது. சொன்னால் அதை என்னென்று பார்க்கிறாங்கன்னா அதை டெஸ்ட் பண்றாங்க. அந்த களநிலைமை நாங்கள் இவ்வளவு ஒரு பிரச்சனையாக இருக்கும் போதும் எங்கட மக்கள மன வலிமையை, அதாவது தமிழ் கட்சிகள் எதிர்த்து நின்றன, தமிழர்கள் தான், சிங்களவர்கள் எதிர்க்கவில்லை பொது வேட்பாளர். அப்படி இருந்தும் அந்த மக்கள உறுதி. அடுத்ததாக இலங்கை அமைச்சர்கள் என்ற இடத்தை, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற இடத்தை கூட தோற்கடிக்கக்கூடியதாக இருந்தது வெறும் 20 நாள். அப்ப இந்த மாற்றத்தை இதை நாங்கள் ஏற்கனவே செய்தாச்சு, நீங்கள் அதை பலப்படுத்தினீர்கள் என்றாலே எங்களுக்கு இவ்வளவு குழப்பம் தேவையில்லை, 35 பேர் கட்டுப்பணம் பட்டவும் தேவையில்லை. நீங்கள் அந்த ஒரு அணியில் நின்று கொண்டு, அவர்களுடன் நின்று கொண்டு, அந்த பொது அமைப்புகளுடன் நின்று கொண்டு, நாங்கள் எல்லோரும் கலந்து ஆலோசித்து நல்லவர்களை தெரிவு செய்து நிறுத்தினாலே போதும். அதுக்கு உங்களிடம் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வேணும். பேராசை இப்ப 35, நீங்க கேட்டீங்க என்னென்ன 35 பேர் போய் நிக்கிறாங்கன்றதுன்னா ஒரே ஒரு சொல்லு, பேராசை, அவ்வளவுதான். உண்ட இனம், மொழி, உண்ட தாயகம், உண்ட வரலாறு, உண்ட பிள்ளை என்ற எதிர்காலத்தை கூட நீ சிந்திக்கல, உண்ட பேராசையா, அதுதான், அவ்வளவுதான். அதுக்கு அங்கால வேறு ஒன்றும் இல்லை. புல்லா நெல்லா என்று இன்னும் சில நாட்களில் நாங்கள் வெகு விரைவாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும், உணரக்கூடியதா இருக்கும். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்கிறேன். மண்ணிலும் சரி புலத்திலும் சரி, இதுவரையில் ஒரு சரியான திட்டத்தோடு செயல்படாதன் விளைவுதான்
எல்லோர் மனங்களிலும் ஒரு சலசலப்பும் பின்னடைவு போல் சிலர் உணர்வதை நான் பார்க்கிறேன். இனி சிலர் நேர்மறையான விடயங்களாகவும் பார்க்கிறார்கள் என்று சிலருடைய கருத்துக்களை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. மாஸ்டர் கூறுவது போல், மண், எங்களுடைய மக்கள், எங்களுடைய இறைமை, எங்களுடைய மொழி, இவற்றை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான். இந்த சிந்தித்து செயல்படுவதை தடுப்பதற்காகத்தான் பல நாடுகளிலும் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றனர் என்று உணர்ந்து அதற்காக போராடாமல் இருந்ததை விளைவாகவும் இது அமைகின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் இருக்க வேண்டியதாக இருக்கின்றோம். அந்த சிந்தனையோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து உயிரோடை தமிழில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி வணக்கம் மாஸ்டர். நன்றி வணக்கம் அரசு அவர்களே. நன்றி வணக்கம்.